ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பீட்டர் பேசுகிறேன். வெல்கம் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சர் 220F பைக்கில் இருக்கிற நியூ ஏர் ஃபில்டர் தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூ ஏர் ஃபில்டர். இதோட ரேட்டு பார்த்துட்டிங்கன்னா 77 ரூபா கிட்ட வருது. இதை தான் நம்ம வந்து என்னோட வண்டியில் மாட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வண்டியில் ரைட் சைடு ஷீல்டு கிட்ட வந்துட்டு இந்த ஸ்க்ரூவை ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் போட்டு கழட்டுங்க. இந்த ஸ்க்ரூ மிஸ் ஆகிட போகுது, அதனால் இந்த இடத்துல சேஃப்டியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த 4 ஸ்க்ரூவும் நம்ம இப்போ கழட்டணும். 1, 2, 3, 4. இந்த ஸ்க்ரூலாம் தொலைஞ்சிடப்போது பத்திரமா எடுத்து வைங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருக்குன்ட்டு. இப்படிலாம் இருந்துச்சுன்னா இன்ஜினுக்கு பெட்ரோல் டைரெக்டாக போகாது, க்ளீன் ஆகாது, அப்புறம் மைலேஜும் வேறு வராது. அதனால் இதை கண்டிப்பாக இப்போ நம்ம மாற்றி ஆகணும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை பெட்ரோல் ஊற்றி கழுவி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி இதுவே போடுவாங்க. ஆனால் நான் வந்து இப்போ புதுசே போட போகிறேன். இதுதான் நியூ ஏர் ஃபில்ட்ரு. இது இதில் வச்சு இதில் லைட்டாக மேலே கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ட்ரை ஆகி போட வேணாம். நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், ஆனால் நீங்கள் அதிகமாக ஊற்றுங்க பெட்ரோலு. இது பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம இதில் போட்டாச்சு. இதில் ஆல்ரெடி ஹோல்ஸ் இல்லாதனால உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பார்த்துட்டிங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு இதில் போட்டாச்சு. இந்த பழசில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் நிறைய இருக்குது, அதனால் உள்ள அசால்ட்டாக போயிடுச்சு. இதில் ஹோல்ஸ் இல்லாதனால அழுத்தி போடுற மாதிரி இருந்தது. ஆனால் போட்டாச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏர் ஃபில்டரில் கை வைக்க வேண்டிய வேலை இல்லை. அடுத்து ஒரு 10,000 கிலோமீட்டரில் மாற்றினா மட்டும் போதும். பழச பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருக்குன்ட்டு. இப்படியே ஓட்டினீங்கன்னா இன்ஜின்குள்ளே பெட்ரோல் க்ளீன் ஆகி போகாது, நெக்ஸ்ட்டு மைலேஜும் வராது. இந்த கேப்பை வச்சு மாட்டிங்களா.
லென்த்தாக இருக்கிற ஸ்க்ரூலாம் மேலே வரும், சின்னதாக இருக்கிற ஸ்க்ரூலாம் சைடில் வரும். இதில் ஒரு ஸ்க்ரூ மட்டும்தான் பெருசு, மிச்சம்லாம் சின்னது. அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சு, முடிஞ்சுது. இப்போ ஏர் ஃபில்டர் எப்படி மாத்துறோம்னு பார்த்துருப்பீங்க. இந்த பழைய ஏர் ஃபில்டரில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது, அதனால் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் புதுசில் வந்து ஹோல்ஸ் கிடையாது, அதனால் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் எப்படியோ ப்ரெஸ் பண்ணி நான் போட்டுட்டேன். இப்போ ஏர் ஃபில்டர் மாற்றியாச்சு, சிம்பிள் தான், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம்ன்றனால. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுது. தேங்க்யூ காய்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.